இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம நியூ வா கடாய் கடாய் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. கடாய் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல், ரெட்டை அடுப்பு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பானையெல்லாம் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. எதுக்காக இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் போட்டால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா வீக் ஆகாது ஓகேங்களா. அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்புலாம் நல்லா வரணும் அப்படி சொன்னீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எண்ணெய்லாம் ஊற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா கடாய் இதை உறிஞ்சிக்கும் ஓகேங்களா. எண்ணெய்லாம் உறிஞ்சிக்கிச்சுன்னா உங்களால் எப்படி செய்ய முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் ஓகேங்களா. இப்படி தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னே ஒரு மினிட் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஞ்சி வடிக்கிற தண்ணி இருக்குல்ல உங்கள் வீட்டிலலாம் பண்ணுவாங்கள, அது வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா இந்த இது கடாய் பார்த்தீங்கன்னா இது உரியாது ஓகேங்களா. தோசை கல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா தோசை பிஞ்சும் வராது ஓகேங்களா. ஓகே வாங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்னா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பானை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ பொருள் ஓகேங்களா. இது நியூ பொருள், இதை வச்சு நம்ம சாப்பாடு செய்யலாம், அதுவும் நம்ம சாம்பாரும் செய்யலாம், பொங்கலும் செய்யலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடாய் ஓகேங்களா. கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாகவும் இருக்குது ஓகேங்களா. பள்ளமாக இருந்தால் நம்ம அதிகமாக செய்யலாம் ஓகேங்களா. இதை வச்சுலாம் உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல் வாவ் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பார்த்தியா பார்த்தீங்களா. சரி ஓகே இந்த வீடியோ அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா எங்கே வாங்கணும் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படி சொன்னீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே இருக்கும், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே வாவ் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டை அடுப்பு தான். ஓகே வாவ் ரெட்டை அடுப்பு பாருங்க, ஒரு கோட்டை மாரி இல்லை வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு பக்கமும் வச்சு நம்ம சமைக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக வேலையும் முடியும், ரொம்ப அழகான ரெட்டை அடுப்பு ஓகேங்களா. ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள்லாம் உங்களுக்காக காமிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கவும் செய்யலாம் ஓகேங்களா. நாளைக்கு அந்த வீடியோ தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே இவ்வளோ தான் இன்றைக்கி நியூ பொருட்கள். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டும் பண்ணுறீங்க ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்கள்லாம் சமைக்க பிடிக்கும், பாத்திரத்திலையா அப்படி இல்லைனா இது மாதிரி மண் பாத்திரத்திலையா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் பாய்.